1,21,00,000 ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாததால் வைஜி மகேந்திரனின் மகள் மதுவந்தையின் வீட்டை நிதி நிறுவன அதிகாரிகள் சீல் வைத்திருக்கின்றனர். என்னடா இது, என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. குடும்ப கௌரவத்தையே அழிச்சு. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கட்டணும் அப்படின்னு பைனான்ஸ் நிறுவன அதிகாரிகள் பல மாதங்களாகவே மதுவந்தி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா மதுவந்தி பணம் எதுவும் கட்டாம இழுத்தடிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. வாங்கின காசு குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகார் சுத்தம் கேக்குதா? வங்கி அதிகாரிகள் வட்டி பணத்தோட அசலையும் சேர்த்து 1,21,30,867 ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருக்கு. மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30 ஷூர் ஷூர் பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன் சார். பிப்ரவரி 30 தருவா சார். பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 சென்னை அல்லிக்குளம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வழக்கு விசாரிச்ச நீதிமன்றமும் மதுவந்தியோட வீட்டுக்கு சீல் வச்சு வீட்டை இந்துஜால் ஐலண்ட் பைனான்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க உத்தரவிட்டிருக்காங்க. சார் பிளீஸ், ஐ எம் ரிக்வெஸ்டிங் சார், ஒரே நிமிஷம் சார். சார் ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ சார், சந்தோஷ் சார் பிளீஸ். பைனான்ஸ் நிறுவனத்துல 1,21,00,000 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப செலுத்த மறுத்த காரணத்தினால பாஜக பிரமுகர் மதுவந்தி வீட்டுக்கு அதிகாரிகள் இப்போ சீல் வச்சிருக்காங்க. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்கார்ந்துட்டு வந்துடுறேன். என்னை நம்புங்கள், நான் உங்கள் நண்பன், என் மீது கோபம் வேண்டாம், நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். அடைச்சி படுத்தே விட்டான் இருக்கிறான். இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதேதான் பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேடையா, அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். I am also requesting you full dance. I am helpless in this. Sir, it's a legal issue. Sir, legal issue, sir. Sir, court lana order vaangirukanga. Kallanjakkare. Avala neru kadarrane, karairana. Adhu seri. Ellarume nammala maari iruppaan nenikiradhu maga muttaal thaan.